வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் தண்டனை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது அவரது அறையில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பல வசதிகள் வந்து செய்து தரப்பட்டது செந்தில் பாலாஜி அவருக்கு. அதில் வந்து மின் கசிவு மூலமாக அந்த அறையில் வந்து தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அறையில் வந்து அவர் அமைச்சர் என்ற ஒரே காரணத்துக்காக அவரது அறையை வந்து முழுவதுமாக வசதியுடன் தான் அவருக்கு வந்து அந்த இது வந்து பண்ணி கொடுத்தாங்க. தற்பொழுது அந்த அறையில் தான் வந்து தீப்பற்றி இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. மட்டும் இல்லாமல் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கில் இறுதி தீர்ப்பானது இதுவரைக்குமே போய்கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து மறு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான விசாரணை வந்து இன்னுமே நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஜாமீன் மனுக்கான எந்த ஒரு தீர்ப்பானது இதுவரைக்குமே எட்டப்படாமல் தான் இருக்கிறது. விசாரணை வந்து இரண்டு தரப்பிலிருந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு வந்து அவர் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் வந்து அப்பே பண்ணியிருந்தார். அந்த அப்பே பண்ண அந்த விசாரணை தொடங்கிய உடனே செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு முக்கியமான ஆதாரத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பென்ட்ரைவில் வந்து பல ஆதாரங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து கிடைச்சிருக்கு. அதை பார்த்த நீதிபதி அவர்கள் இதுவரைக்குமே விசாரணை வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கு. ஆனால் இதுவரைக்குமே அந்த ஜாமீன் மனுக்கான விசாரணை வந்து முழுவதுமாக இறுதி தீர்ப்பை வந்து இன்னும் எட்டப்படாமல் தான் இருந்துட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன என்ன ஒரு இறுதி தீர்ப்பானது கிடைக்காம இருக்கிறது தான் ரொம்பவே தள்ளி போயிட்டே இருக்கு. இது தள்ளி போறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே அளிப்பதற்கான தான் இந்த அந்த காலங்களை வந்து எடுத்துக்கொண்டுட்டே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து டைம் வேணும் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இறுதி தீர்ப்பு இதுவரைக்கும் நீதிபதி அவர்கள் தரவே இல்லை. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அனைத்து ஆதாரத்தையுமே அமலாக்கத்துறை வச்சிருந்த நிலையும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் இந்த இறுதி தீர்ப்பானது தள்ளி போயிட்டே இருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி முறைகள் வந்து போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே தள்ளுபடியாச்சு. திருப்பி மீண்டும் வந்து அமர்வு நீதிமன்றத்துக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் என்ன பண்ணாங்க, சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்டாங்க. சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் வந்து செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் இன்னும் 15 நாட்கள் நீதிமன்ற கவலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீதிமன்ற கவலை செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்ல வந்து நீங்க ஜாமீன் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிறப்பு நீதிபதிகள் சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் வந்து அங்கே தாக்கல் பண்ணாரு. தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விசாரணை நடைபெற்றது. அப்போதான் வந்து உடனடியாக அந்த பென்ட்ரைவ் வந்து ரகசிய பென்ட்ரைவ் வந்து அங்கே நீதிபதியிடம் வந்து சப்மிட் பண்ணது. இதுல வந்து முக்கிய ஆதாரம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னென்ன குற்றங்கள் செஞ்சிருக்காங்க, எப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு, யாரு மூலியமா குற்றங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற முதற்கொண்டு அனைத்து ஆதாரத்தையுமே அந்த பென்ட்ரைவில் வந்து சேமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஆதாரம் தான் நீதிபதி கையில் கிடைச்சதுனால தான் அமலாக்கத்துறைக்கு வந்து மிகவும் வந்து பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ரொம்ப மைனஸான விஷயம். அதுக்கு எதிராக இன்னொரு முக்கிய ஆவணம் வந்து கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்னி வரைக்குமே அந்த ஜாமீன் வழக்குன்றது தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னும் வந்து பொன்முடி அவர்களின் வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டே தான் இருக்கு, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு வந்து இருந்தது. அங்கே நீதிபதி அவர்கள் தள்ளுபடி பண்ணதுனால உடனே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து நான் தாமாகவே முன்வந்து அவருடைய வழக்கை வந்து எடுத்தாரு. எடுத்து தரப்பட விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ வேணும்னாலே பொன்முடி அவர்களும் ஆகட்டும், தங்கம் தென்னரசு இவர்கள் ரெண்டு பேருமே ஊழலில் வந்து இருக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. தற்பொழுது இப்போ வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, எப்போ இந்த இறுதி தீர்ப்பானது கிடைக்கப் போகுது என்றது இது வரைக்குமே தெரியாமல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது என்பது. மக்களே, செந்தில் பாலாஜியின் அறையில் தீப்பற்றி இருந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.